கோவையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் அணுகவும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனினுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அருணம பார்வதி பதை அரஹர மகாதேவதன் நாடுடைய சோமியை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. புதுவியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ் ஐயர். நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம். ஆன்மீக தகவல் எந்த அளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த யானைக்கண் படம் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், திருப்பதிக்கு போகும்போது எல்லா இடங்கள்லையும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆந்திராவில் ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போனேன். ஒரு பெரிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் அவர் வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டோம்னா அந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். நான் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற இந்த மாதிரி இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்துருக்கு, ஏதோ அஸ்ட்ராலஜர் சொன்னாங்களாட்டிருக்கு, இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருந்துருக்கு, எல்லா கோயில்லையும் இதை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் ஐயர் வந்து இது சொன்னார், அதனால் நான் வந்து இதை வந்து வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போது ஓ உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் அர்ச்சகர் சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். இது யார் கண்டுபிடிச்சா தெரியுமான்னு நம்ம பக்கத்தில் இருக்கவர் சொன்னார். உடனே யார் அப்படின்னு உடனே இவர் தான் அப்படின்னு என்னை கை காமிச்சார். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியா இது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்களா? ஆமாம், ஆன்மீக தகவலில் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால் அது வந்து இன்றைக்கி உலகம் பூரா பிரபல்யமாக இருந்துருக்கு. உண்மையானே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அத்தனை பேரும் பயன்படுத்தி அதன் மூலமாக நிறையா பேருக்கு சிவலிங்க நம்ம ஆஃபீஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சிவலிங்க நிறையா பேர் வாங்கியிருந்தாங்க சார், அதை வச்சு தியானம் பண்ணுறது ஸ்ரீமேரு குபேர காயின். நம்ம சொன்ன அத்தனை பொருட்களுக்கும் அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த ஆன்மீக தகவல் வந்து வளர்ந்துருக்குன்னா அது பிரதான காரணமே நீங்கள் தான். பௌர்ணமி பூஜை இன்றைக்கி ரொம்ப 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 பிரதானமாக நடந்துட்டுருக்கு. இதனால தான் ஒவ்வொரு விசேஷங்களும் உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய கணபதி ஹோமம், இப்போது இடையில ஒருத்தங்க கணபதி ஹோமம் சுதர்ஷன ஹோமம் பண்ணிட்டாங்க சார். உண்மையாகவே நாங்கள் எத்தனையோ ஹோமம் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரிய முறையில் ரொம்ப அழகாக எங்கள் வீட்டில் அந்த ஹோமம் நடந்தது, எனக்கு ரொம்ப மன திருப்தி ஆச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம டீம் நம்ம வந்து வேத விற்பனர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு அவர்கள் நம்ம டீமில் சேர்த்து அவங்க போய் பண்ணி கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். அவங்களுக்கு அவ்வளோ மனசில் ஒரு திருப்தி ஆச்சு. அந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்காக அது வந்து மன திருப்தியை தரணும். அது மாதிரி திருமணத்துக்காக நிறையா பேர் வந்து இப்போ வந்து வேத விற்பனர் அதாவது அர்ச்சகரை வந்து புக் பண்ணியிருக்காங்க. கிரகப்பிரவேசத்துக்காக வீட்டில் நடக்கக்கூடிய சில ஹோமங்களுக்காக பிரத்யேக ஹோமங்களுக்காகவும் புக் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அஸ்ட்ராலஜி டீமில் ரொம்ப பிரமாதமாக பொருத்தங்கள், நியூமராலஜி, அதே மாதிரி வைதீக வாஸ்து இதுவும் ரொம்ப அழகாக நம்ம வந்து நம்மளுடைய டீம் வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தங்க கேட்டாங்க சார், மகேஷே சார் இந்த டீமில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்ப்பாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் அவங்க வந்து சொல்லும் பொழுது எங்கிட்ட அதை அனுமதி பெற்று பார்த்துட்டு தான் அவங்க வந்து சொல்லின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி நம்மளுடைய டீமில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் சார், உங்கள் டீமில் நாங்களும் சேர்ந்துக்கணும். 7358409425 நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லா ஊர்களையும் இப்போது இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் ஒரு ஆன்மீக டிப்ஸ், அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து வேண்டுதல் வச்சுருக்கேன், அந்த வேண்டுதல் மறந்துட்டேன். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் மனசில் ஒரு பெரிய கவலைகள் இருந்துருக்கு, இந்த கவலைகள் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூலாயுதம் கோயிலில் இருக்கக்கூடிய திருசூலம் இருக்கும், அந்த திருசூலத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா உப்பு கொட்டுற வழக்கங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உப்பு கொட்டுற வழக்கங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்திலேருந்தே இருந்துட்டுருக்கு. உப்பு அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீர்றதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மன வருத்தங்கள் இருந்ததுன்னா தாராளமாக அந்த கோயிலில் போய் நல்லா வேண்டி ஒரு உப்பை கொட்டி அதுக்கப்புறம் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு சுவாமி கும்பிட்டுவாங்க, ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம சொன்ன விஷயங்கள் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17/9/2021 ஸ்ரீபிலவ வருஷம், புரட்டாசி மாதம் முதலாம் திருநாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் திருவோணம்.
இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவாதிரை, மிதுன ராசி. நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்னைக்கு நாள் பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் 1 நாள். இந்த புரட்டாசி மாதம் 1 நாள் இது கன்னி மாதம் என்று சொல்வார்கள். கன்னிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் தான் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஃபுல்லாக ஆன்மீக தகவலில் புரட்டாசி மாதத்தை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கன்னி மாதம் புதன். புதன் வந்து வித்யா காரகன்னு சொல்லுவாங்க. நவநாயகர்களில் பார்த்துட்டேன்னா புதனுக்கு மகத்துவம் கொண்டதாக இருந்துட்டுருக்கும். கல்வித்துறை, அந்த கல்வியை சார்ந்த துறைக்கு முழுசாகவே பார்த்துட்டேன்னா புதன் தான். என் குழந்தை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான், என் குழந்தை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறான், என் குழந்தை வந்து இதை படிச்சுட்டுருக்கான். அந்த படிப்புக்கு பிரதானமானவர் யாருன்னா புதன் தான், சரிங்களா? ஆக இந்த புரட்டாசி மாதம் அவ்வளோ விசேஷகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஒருத்தட்ட பேசுறது, இதுக்கு பிரதானம் புதன் தான். நிறையா பேருக்கு பேச்சு வர மாட்டேங்குது சார், நிறையா பேருக்கு நிறையா தடங்கல்கள் பேசும்போது, இதெல்லாம் புதனுடைய காரகத்துவம் தான் சொல்ல முடியாது. அதனால் புதன் பகவானை மனசார வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும்னு சொல்லலாம். விடாது உழைப்பு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிற, எங்கேயாவது இடம் விட்டு மடம் மாறலாமா, வேறு இடம் மாறினா எனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய திருஷ்டிகள் தான் நிச்சயமாக, அந்த திருஷ்டிகள் நமக்கு யதார்த்த பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கண் திருஷ்டி எப்போவுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும், வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில லாபகரமான விஷயத்தினுக்கு உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, எப்போவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறோம், ஏன் இப்படி பகைமை மட்டும் வந்துட்டே இருக்குது, ஏன் இப்படி மட்டும் நடந்துட்டுருக்கேன்ற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். நீங்கள் ஒன்று பேசப்போக, மற்றவா ஒன்று பேசப்போக, அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் நேரம் அது மனசை பாதிக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சரி, இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திருப்பி மனதை திடகாத்திரப்படுத்தி கொண்டு அவங்களையும் சமாதானப்படுத்துவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். முந்தி அப்படி கிடையாது, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க, இப்போ அப்படி கிடையாது. அதை தாண்டி உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகளும் மாறி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துகிட்ருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் இறைவன்ட்ட சொல்லும்போது நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் இருக்கும், திருமண காரியங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் கூடி வரும், அதே சமயத்தில் செலவுகளும் அதிகரிச்சுட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நம்ம போட்டக்கூடிய இந்த சிந்தனை, இதனுடைய திட்டம் வந்து சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ நம்ம போயின்னு இருக்கோம், பரவாயில்ல பார்ப்போம், இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்கள் மனசுக்குள்ளே தோணின்னு இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, குறிப்பாக திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கும். மிருகசேஷம், புனர்பூச நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இடமாற்றம் எதிர்பார்க்குற வாழ்க்கை நிச்சயம் இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிரச்சனைன்னு வந்து தான் கண்ணை மூடி உட்காந்துக்கணும், இறைவனை தியானம் பண்ணணும், அந்த இடத்துல பாசிட்டிவான எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணி விடணும். அப்படி கிரியேட் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தப்பு மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா அதை விட மோசம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவார். நல்லது சுற்றியிருந்து தப்பு இருந்துட்டு போகிறது அப்படின்னு விட்டுட்டுலாம் அதை கடந்து அந்த காரியங்கள் அந்த நேரத்தை கடந்து நம்ம போயிட்டே இருப்போம்னு சொல்லலாம். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். ஆனால் இருப்பினும் திருவாதிர நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களின் நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை தோணின உடனே டக்குன்னு ஒரு ஐடியா வரும், அது ஃபஸ்ட்டு திங்கிங், அது ஃபஸ்ட்டு எண்ணம், அது வந்து எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக ஒரு விஷயத்தை அணுகுவீங்க, உங்களுக்கு நிச்சயம் அதை கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை எடுத்து பண்ணுவீங்க, உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். கடை வச்சுருக்குவா, டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஜெம் ஸ்டோன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், நகை கடை வச்சுருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க, இடம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த மன துக்கங்கள்லாம் மாறும். வீட்டில் ஒரு பெரியவங்க அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நினப்பு மனசில் எப்போவுமே உறுத்தின்னு இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம்.
சிம்மராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனை மகத்துவமான யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், யாராவது ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது அது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது, ரொம்ப அன்பானவங்க வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தைகள் மனசுலேயே நின்றுருக்கும். பெரியவங்களை அப்பப்போ நினச்சி பார்க்குறது உண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க பிரச்சனை எப்படியா சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு, பூர்வீக சம்மந்தமான சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பேசி தீர்த்தா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், கவலையப்பட வேண்டாம். வியாபார விஷயங்களில் நான் வந்து செய்யலாமா, கூட்டு தொழில் செய்யலாமான்னு எதிர்பார்த்துட்டுருக்கோம். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப அன்பானவாளை இன்றைக்கி சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம். சொந்த பந்தங்களுக்கு ஏதான விசேஷ காரியங்கள் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், இது போன்ற நல்ல விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் மூதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்கள். துளாராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இறைவனுடைய அனுகிரகத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா, முந்திருந்ததோட இப்போது நம்ம நினச்சதை விட நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய ஐடியாலஜிஸ், நிறைய புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ஒரு பிஸ்னஸை பற்றி நினச்சிட்டு அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாகும். கடை வச்சுருக்கோம், வாட்டர் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க, அதே சமயம் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க, பெரிய ஐடி சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான உத்தியோகம், அது மாதிரி வெளிநாடு சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்க அளவுக்கு எடுத்த காரியம் நிச்சயம் லாபகரமாக வெற்றிகரமாகவும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படுத்திருந்தா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடுங்க, அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துகிட்ருக்கும். மனசில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் மாறிடும். யாராவது ரொம்ப டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், சரி இதுவும் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரை நம்புறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. தெய்வீக பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம இத்தனை நாள் நம்ம படித்தது வேறு, நம்ம சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் வேறையாக இருந்துருக்கு, சரி பரவாயில்ல இந்த லைன்லேயே நம்ம போவோம், இதை இன்னும் மேம்படுத்துவோமா அப்படின்னு தாராளமாக மேம்படுத்தலாம். உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இது தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இன்றைக்கி ஒருத்தர் பார்க்க போகிறோம், பாதி தூரம் போயிட்டு வேண்டாமே அப்படின்னு மனசு சொல்லும், திருப்பியும் பார்த்துட்டுலாம் முடிவை மாற்றுவேன். ஒரு காரியம் பண்ணும்போது ஏதோ ஒரு தான் குழப்பங்கள் இருக்குது, குழப்பத்தை எதுவுமே காரியம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தினத்தில் பிரயாணத்தை, சின்ன சின்ன பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மனசங்கட மாதிரி யாராவது பேசிட்டாங்கன்னா அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். அவள் பேசுகிறது யதார்த்தமான, ஆனால் உங்கள் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துப்பீங்க. அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக தெய்வீக பக்தியும் தெய்வீக நாமத்தையும் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுராசி அன்பர்களே. மகராசி நேர்களே, நிறையா விஷயங்களில் அப்பப்போ யதார்த்த கவலைகள் இருக்கும். இதை தாண்டி வரணும், தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நமக்கு ஏன் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு கவலைகள் ஒரு க்ஷணம் தோணும். ஆனால் இதையும் தாண்டி வருவோம், கவலைப்பட வேண்டாம், நல்லது நடக்கும்னு தெய்வத்தின் மேலே நம்பிக்கை நிறையா வச்சுட்டுருப்பேன். அது மாதிரி நீங்கள் எப்போது ரெகுலராக வழிபட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தடையாயிடுதுன்னா அது திருப்பி தொடரணும், பழைய மாதிரி நம்ம வந்து திருப்பி மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதான். பிஎச்டி படிச்சுட்டு இருக்கோம், மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் வேலை செய்வோம், இடம் விட்டு இடம் மாறணும் நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்களை சந்திக்கும் போது ஒரு மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரும், திருப்பி ஒரு யூனிட்டி ஆகிட்டோம், திருப்பி அவங்கக்கிட்ட ஒரு தொடர்பு, அவங்கள சுற்றி பேசும்பொழுது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் பெருமிதமும் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு தான் நம்மளுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம மீண்டு வரோம் பார்த்திங்களா, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சக்தி, பெரிய தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகர ராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. கும்பராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சில விரயங்கள் இருக்கும், பரவாயில்ல,
ஒரு சில காரியங்கள் நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கும், அதுவும் பரவாயில்ல, சரி ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்க கூட இருக்கிறவா ஒரு சில விஷயங்களை உங்களை பற்றி அங்கே பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டு தப்பு கிடையாது. ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பின்னு இருக்கக்கூடாது. எப்போவுமே ஆல்டர்னேட்டிவ் திங்கிங், ஆல்டர்னேட்டிவான சில தொழில்களும் சில பிஸ்னஸும் நம்ம பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வருமானம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, குழந்தைகளுக்காக ஏதேனும் சேர்த்து வைப்பீங்க, புதிய முதலீடு பண்ணுவீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு கும்பராசி என்பர்களே. மீனராசி நேர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணவரவுகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான சிந்தனை, ஒரு பெரிய சைத்தன்யமான சிந்தனை, இது நடந்துடும் நடந்துடும் நடந்துருங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கை, நம்ம இருந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கனவுன்னு பகவத்கீதை சொன்ன மாதிரி உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமான நிறைய நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், நம்ம கூட இருக்கிற வாழ்க்கை எதுன்னு ஒரு நல்ல விஷயங்கள்னால் அது உங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதுமாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுக்கிறது, அதே மாதிரி லாங்குவேஜ்கள் படிச்சுக்கிறது, புதிய புதிய விஷயங்கள்லாம் படிச்சுக்கிறதுலாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதம்னு உங்களுக்கு தெரியும். புரட்டாசி மாதத்தில் என்னென்ன சிறப்பு? புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி, அதாவது ஆறாவது மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறாவது மாதம் அப்படிங்கிறது கன்னி மாதம்னு சொல்கிறது. இந்த கன்னி மாதம் அதிபதி புத பகவான், புதனுக்குண்டான அதிபதி சரஸ்வதி தேவியார், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணு. இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை யார் ஒருவர் விரதம் இருக்காளோ, யார் ஒருவர் அனுஷ்டிக்கிறாளோ, மகாவிஷ்ணுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, சனி பகவான், அந்த சனி பகவானுக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா விஷ்ணு தான். சனி பகவானுக்கு உண்டான அதிபதி ஐயப்ப சுவாமி, சனி பகவானுக்கு உண்டான அதிபதி பார்த்துட்டேன்னா காவல் தெய்வங்கள். ஆக மகாவிஷ்ணு ஸ்திதி காரகர், ஏற்கனவே ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதே மாதிரி ஜென்ம சனி, இந்த மாதிரி சனி பகவானால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும்னு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய மகாலயபக்ஷ ஆரம்பம், இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் என்றாகக்கூடிய இந்த சமயம் பார்த்திங்கன்னா நம்ம பித்ருக்கள் விழித்திருப்பாங்களாம்மா. அந்த யமப்பட்டினம்னு சொல்லக்கூடிய யமப்பட்டினம் அங்கே காலியாகி தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பேரமார்கள், தன்னுடைய வாரிசில் வந்தவர்களுக்காக அவர்கள் பூமியை நோக்கி கீழே இறங்கி வருவாங்களாமா. இன்றைக்கி இந்த பட்சத்தில் வந்து எனக்காக பிண்டம் வைப்பா என் குழந்தைகள்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பலாமா. இப்போத்திலேருந்து எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவான்னா விருச்சிக மாதம்னு சொல்லுவாங்க, அதாவது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாமா. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா ரொம்ப மன வருத்தத்தோடு திரும்பி மேலே போவாங்களாமா. அப்போது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்சத்தில் இது வந்து காருண்ய தர்ப்பணம்னு சொல்லுவாங்க. நம்ம கூட வேலை செஞ்சவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய பிராணிகள், நம்ம வீட்டில் வளர்ந்த மரங்கள், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருந்தது, அந்த வழியில் நீங்கள் பார்க்காம போயிட்டே, அந்த மாதிரி இருக்கிறது கூட காருண்ய தர்ப்பணமான பிண்டங்கள் வைக்கிறதுக்குண்டான மாதம்னு சொல்லுவாங்க. இப்போ புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம், இந்த மகாலயபக்ஷ விரதம் ரொம்ப விசேஷம், பக்ஷம்னு சொன்னாலே 15 நாட்கள்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கு, மூதாதையர், விட்டு போனவங்க, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஸ்ராத்தங்கள் பண்ணுற காருண்ய தர்ப்பணக்குண்டான மாதமாக இந்த மாதம் இருக்குது. புரட்டாசி அமாவாசை ரொம்ப உன்னதமான அமாவாசையாக இருந்துகிட்டுருக்கும். பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதமே சிறப்பான மாதம்னு சொல்லலாம். அதே போன்று பார்த்துட்டேன்னா பெரிய பெரிய விசேஷ நாட்கள் ஆரம்பிக்கக்கூடியது, நவராத்திரிலேருந்து பெரிய பெரிய விசேஷ நாட்கள் ஆரம்பிக்கிறது எப்போவுமே ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டா ஃபுல்லாக விசேஷ மாதம்னே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விசேஷ மாதங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இருந்துட்டுருக்கு. அதுலேயும் பார்த்துட்டேன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள், இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள் தெய்வாம்சம் பொருந்தினது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக புரட்டாசி மாதம் எவர் ஒருவர் சனிக்கிழமை நாள் விரதம் இருக்கிறாளோ, யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாளோ அதெல்லாம் விஷ்ணுவுடைய மகாபாதத்துக்கு போகும், விஷ்ணுவுடைய பாதத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணு பாதமே ஒரு பெரிய நன்மை புரியக்கூடிய ஒரு பாதம்னு சொல்லலாம். இந்த மாதம் பார்த்துட்டேன்னா காசி யாத்திரா அப்படின்னு யாத்திரை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம், காசி யாத்திரை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான மாதம்னு சொல்லுவாள். நாமும் அந்த காசி யாத்திரைக்கு பிளான் பண்ணியிருக்கோம், ஒருவேளை நீங்களும் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க 7358409425 இந்த எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. புரட்டாசி மாதங்கிறது
இறைவன் பாதம் படக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க. பெரியவங்களுடைய அனுகிரகம், பித்ருக்களுடைய அனுகிரகம் கொண்ட அற்புதமான மாதம். அதனால் மனதார வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்களும் கூடி வரும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள். புரட்டாசி மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகர் ஓகரா. நன்றி. Favorite pizza brand of Coimbatore, My Pizza is inviting franchisee. Contact us to start a profitable business.